மூன்று புத்தகங்களின் விலை ரூபாய் 90 எனில் 12 புத்தகங்களின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 90 12 நான் பெருக்கிறோம். ஸோ 90 12 நான் பெருக்கிட்டேன், அதனால் அதில் 3 வகுத்துக்கிறேன், அவ்வளோதான் சரிங்களா. ஓர் 3 3 3 3 9 12 36 ஒரு 0 சேர்த்தா 360, அவ்வளோதான். எங்க ரொம்ப ஈஸியாக கொஷின் படிக்கும் போதே இந்த மாதிரி கணக்குகளை எளிமையாக போட்டுடலாம். இது ஒரு புதிய மெத்தேடு தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரியும். வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிக் நம்பர் 11 ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். 15 150 சம்ஸ் வந்து வாழ்வியல் கணிதத்தில் 6th to 8th வரைக்கும் வாழ்வியல் கணிதத்தில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில் 11 ட்ரிக் தான் 101 to 109 சம் வரைக்கும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் 79th பேஜ் நம்பரில் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள், அப்படி இல்லைனா நேர் மற்றும் எதிர் மாறணும் சொல்லலாம். இது என்ன டாபிக் உள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து இந்த டாபிக் அதுக்குள்ளே ஒரு சப் டாப்பிக்காக வருது சரிங்களா. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லியுமே 6th to 12th சோசியல் சயின்ஸில் இருந்து 10,000 மேற்பட்ட கொஷின்ஸ் டெஸ்ட்டாக வச்சிட்ருக்கோம். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது அதே மாதிரி கரண்ட் அஃபேர் கொஷின், அதே மாதிரி தமிழ் டெஸ்ட்டுக்கான கொஷின் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காம எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்க. இதே மாதிரி டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணனா டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இந்த சம் போகலாம். இந்த சம்ஸ் வந்து நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படினு சொல்லுவாங்க. நேர் விகிதமா எதிர் விகிதமான்னு கண்டுபிடிச்சு போற மாதிரி புத்தகத்துல சொல்லிருப்பாங்க. பட் நான் இந்த டாபிக்ல நேர் விகிதமா இருக்கட்டும் எதிர் விகிதமா இருக்கட்டும் நான் எதையும் பயன்படுத்த போறதில்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயம் யாரார மேல வைக்கணுமோ அங்க வைக்கணும், யார் யார கீழே வைக்கணுமோ அங்க வச்சுட்டு நான் ஆன்சர் வந்துருங்க. அது என்னப்பா அப்படின்னு பாக்குறீங்களா? தோ இதுக்கு தாங்க இந்த ஃபார்மேட். இது வந்து ஃபார்முலான்னு நீங்க வச்சுக்கலாம், ஃபார்முலாலாம் கிடையாது, நான் சொல்ற நேம்கள் இருந்தாவே வச்சுக்கலாம் சரிங்களா. நான் தெளிவா சொல்றேன் கவனிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் இந்த க்வெஸ்சனை பாருங்களேன். 3 புத்தகங்களை 90 ரூபாய்க்கு வாங்கலாம், அப்போ 12 புத்தகங்களை எவ்வளவுக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ 3 புத்தகங்கள் 90 ரூபான்றது ஒரு பார்ட், 12 புத்தகங்களை எவ்வளோக்கு வாங்கலான்றது இன்னொரு பார்ட். அதனால தான் பார்ட் 1 பார்ட் 2 வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த மாடல் தான் கேட்பாங்க. இதில் நான் தெளிவாக சொல்லிவிட்டு கணக்குள்ளே போயிடுற, கொஞ்சம் கவனிங்க, நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேணாம். யாரை மேலே வைக்கணுமோ வச்சுருவீங்க, யாரை கீழே வைக்கணுமோ வச்சுக்கலாம், எப்படி அடிக்கலாம் அப்படின்ற விஷயம் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா, கவனிங்க. இதில் எம்மு அப்படின்னு குறிப்பிடுறது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களே குறிப்பிடுது, அதாவது மேன். உங்கள் கொஷனில் ஆட்களை பற்றி குறிப்பிட்டிருந்தாலோ அல்லது எண்ணிக்கையை குறிப்பிட்டிருந்தாலோ, இதில் நான் என்னென்னு தெளிவாக கொஷின் படிக்கும் போது புரிஞ்சுக்கலாம். இப்போத்திக்கு இப்படி ஞாபகம் வச்சிங்க, உங்களுக்கு புரியலனாலும் 9 முடித்தவொடனே உங்களுக்கே தெளிவாக புரியும், நீங்களே கமாண்ட் பண்ணுவீங்க பர்ஃபெக்டாக புரியுது ஜாமியோ அப்படின்னு சரிங்களா. அடுத்தது நான் என்ன சொல்கிறேன், எம்முன்றது ஆட்களை குறிக்குது, எண்ணிக்கையை குறிக்குது சரிங்களா. ஏன்னா சில கொனுஷில் இதில் கூட பாருங்களேன், 3 புத்தகங்கள் 90 ரூபாய், அப்போ இதில் ஆட்கள் கிடையாது ஆனால் எண்ணிக்கை இருக்குது 3 புத்தகம் அப்படின்றது. அப்போ அது எண்ணிக்கையா, அதனால் இதை மேலே வச்சுக்கணும், புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு என்னென்னா கொஷனில் நாட்கள் வந்தாவே அவங்கள மேலே வச்சுக்கணும், ஓகேவா? தெளிவாக புரியுதா? கொஷனில் நாட்கள்னு இருந்தாவே அவங்க எப்போவுமே மேலே தான். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிடுறாங்க சரிங்களா, நேரம் வந்தாவே அதுவும் மேலே தான். சரி சார், சில குவெஸ்சனில் நான் தெளிவாக சொல்லிடுறேன், அதாவது நான் கொஞ்சம் கவனிங்க தெளிவாக புரிஞ்சுங்க சரிங்களா. நேரம் இருந்தாவே அது மேலே தான் சார், ஓகேவா? இவ்வளோதான் விஷயம். சரி அடுத்ததா W என்பது ஒர்க், வேலை. அதாவது இந்த மனுஷங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட டைமில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்கன்னா அந்த வேலை எப்பவுமே கீழே தாங்க, அவ்வளோதான் சரிங்களா. இந்த வேலையை நம்ம எப்படிலாம் குறிப்பிடலான்றத கணக்கு நீங்கள் படிக்கும் போது தெளிவாக புரிஞ்சிடும். வேலைன்னா இப்போ ஒரு நாளைக்கு வந்து 10 செங்கல் கட்டுறாங்க அப்படின்னா அந்த
பத்து செங்கல்ன்றது என்னது, வேலையை குறிக்கும். புரியுதா நான் சொல்றத? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்களேன். ரெண்டு மனுஷங்க, ஓகேங்களா, ரெண்டு மனுஷங்க ஒரு நாளைக்கு பத்து செங்கல் கட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பத்து செங்கல்ன்றது என்னது, வேலை தானே, புரியுதா? அப்போ என்ன பண்ணால் அந்த பத்தை கீழே வச்சுக்கணும். உங்களுக்கு புரியத்துக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது இந்த வேலை நீங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம், இது வேலையா இதுவான்னு, சரிங்களா? அப்போது அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வடிவத்தில் ஒன்றாலும் இருக்கலாம். இப்போ நான் இப்படி ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள், ஒரே கணக்கில் எல்லாத்தையும் சொல்கிறேன். ரெண்டு மனுஷங்க, சரிங்களா, ஒரு நாளைக்கு, அந்த ஒரு நாள் எடுத்தாலும் ஒன்று வச்சுக்கிட்டேன், சரிங்களா, ஒன்பது, அதாவது ஒன்பது செங்கல்களை கட்டி 90 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்களேன். அப்ப அந்த 90 ரூபான்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 செங்கல் கட்டினதால. அப்ப அந்த 90ன்றது கீழே வச்சுக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா இந்த 90 ரூபாய் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சதால உருவான அமௌண்ட், ஓகேங்களா சார்? கொஞ்சம் கொஞ்சம் புரியுமாம கூட இருக்கும் சார், புதுசாக சொல்லி கொடுக்குறது அப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ சம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லிங்க. இப்போ கொஞ்சம் பேசிக்காக புரிஞ்சு போச்சா? இப்போ நான் வாங்கலேன், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும். 3 புத்தகங்களின் விலை ₹90, சரி, எனில் 12 புத்தகங்களின் விலை என்ன அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீங்களே பாருங்களேன், 3 புத்தகங்கன்றது எதை குறிக்குது, எண்ணிக்கையோ குறிக்குது, கரெக்டா? எண்ணிக்கையோ ஆட்களோ இருந்தால் அவங்கள மேலே வச்சுக்கணும், ஓகே, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தகங்களின் விலை 90 ரூபாய். இப்போ நான் இப்போ தான் சொன்னேன் அந்த வேலை, அந்த வேலையால் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, 90 ரூபான்னு கொடுக்குறாங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போ 90 ரூபான்றது வேலையை தான் குறிக்குது, கரெக்டாக? அப்போ அந்த 90 கீழே வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ தெளிவாகுதா? ரைட்டு. ஈக்குவல்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 12 புத்தகங்கள் விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 12ன்றது எண்ணிக்கை மேலே வச்சுக்கிட்டேன், இப்போது அதனால் எவ்வளோ அமௌண்ட்டு வருது, அந்த அமௌண்ட்டு அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னும் போது அதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன், அது தெரியல, அதான் க்வெஸ்சனாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் புரியுதுங்களா சார்? கொஞ்சம் கொஞ்சம் புரியலோட கவனிங்க, நிறைய சமூகத்தில் பார்க்க போகிற தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் குழப்பே வேணாம், அழகாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பயப்புள்ளியே வகுத்துங்க. நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், ஏன்னா ஈஸியாக போடலாம். மீதி இருக்கிற 2 பசங்களையும் பெருக்குங்க, அவ்வளோதான். எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளை வகுக்கணும், இந்த மீதி இருக்கிற பசங்களை பெருகணும், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், ஏன்னா வேக வேகமாக போடலாங்க. இப்போ 12 இருங்க, கலர் மாற்றிக்கிறேன், 12 90 பெருக்கிறேன், இந்த எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன, அதை 3 அதை வகுத்துக்கிறேன், அவ்வளோதான். இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எப்பவுமே நான் வச்சுங்க, எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருந்தாவே அந்த பயப்புள்ளி வகுத்துருங்க, மீதி பசங்களை பெருக்குங்க, சரியாக போச்சு, ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? அப்போ 1 3 3 3 3 9 30 வரும், 3 12 36 36 ஒரு 0 சேர்த்தா 360, அவ்வளோதாங்க. பாருங்கள், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு, சரிங்களா? நான் இப்போ தான் சொன்னேன், உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நான் அவ்வளோ நேரம் பேசினேன். இப்போ பாருங்கள், டக்கு டக்குன்னு போட்டுலாம். சரி சார், டவுட் இருக்குதா? தோ வாங்க இன்னொரு கணக்கு பார்த்தா புரிஞ்சிக்கலாம், சரிங்களா? கவனிங்க, மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கை ₹75 வாங்குகிறார், சரிங்களா? எண்ணிக்கையை குறிப்பிட்டிருக்காங்க, நல்லா பார்த்துங்க, ஓகே. அவர் 105 கிலோகிராம் உருளைக்கிழங்குகளை வாங்குவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம், இதில் ஆட்கள் இல்லை ஆனால் எண்ணிக்கை இருக்குது, 5 உருளைக்கிழங்கு. அப்போ இதை நீ இப்படி நினச்சிங்களேன், 5 பேர் வந்து ஒரு வேலையை செஞ்சு 75 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அப்போது 105 ரூபாய் எத்தனை பேர் வேலை செய்வாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி நினச்சிக்கணும், ஓகேவா? தெளிவாக புரியுதா? அப்போது 5ன்றது எண்ணிக்கை ஆட்களை குறிக்குது, அப்போ நான் மேலே வச்சுக்கிறேன். எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஒரு வேலை செஞ்சு 75 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அப்போ அந்த 75 கீழே வச்சுக்கிட்டேன். இப்போ புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? வாங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம சம்ஸை ஒர்க் அவுட் பண்ண, ஒர்க் அவுட் பண்ண நீங்களே வேகமாக போட்டுருவீங்க, ஓகே ஓகே. அடுத்தது ஈக்குவல்டு போடுங்கண்ணே. அடுத்தது என்ன கேட்குறாங்க, 105 ரூபாய் - கிலோகிராம் உருளைக்கிழங்கு வாங்கலாம். அப்போ 105 ரூபான்றது அமௌண்ட்டு, அது வேலையால் வரத்து, அப்போ நான் கீழே வச்சுக்கிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு எண்ணிக்கையை கேட்குறாங்க, அதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன், ஓகேவா? இவ்வளோதான், புரிஞ்சிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் உங்ககிட்ட நான் தெளிவாக சொன்னேன், எக்ஸ் பயப்புள்ள எங்கே இருக்குதோ அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பயப்புள்ளையே வகுத்துணும்,
ஓகே, மீதி இருக்கிற பசங்களை பெருக்கணும். அடாடாடாடாடா, என்ன ஒரு ஷார்ட்கட், இது பெருக்கணும் பெருக்கணும். இதை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுருவாங்க. இந்த சீரியஸ் இந்த ஃபுல்லாக இப்படி தான் பார்க்க போகிறோம், டக்கு டக்குன்னு போடலாம் சரிங்களா? ஓகே புரியுதுங்களா? எஸ், இப்போ எக்ஸோட மதிப்பு கேட்கணும், அதாவது 105 ரூபாய்க்கு எத்தனை உருளைக்கிழங்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோம், நான் இப்போ தான் சொன்னேன், 5 ஐயும் 105 பெருக்கலாமா? 5 ஐயும் 105 ஐயும் பெருக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ யாரை வகுக்கணும், எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் 75, அதை வகுத்துக்கணுங்க. அம்புடு தான் அம்புடு தான். இப்போ சுருக்கு வந்துட்டான், சுருக்கலாமா? சுருக்கலாம் சார். அப்போ 15 5 175 கரெக்டா? 15 50, எஸ் 15 5 75. ஓகேங்களா? மறுபடியும் அடிக்கலாம். மறுபடியும் எப்படி அடிக்கலாம், 5 ஆப்பிள் அடிப்போமே, 3 5 5 2 5 10 இங்கே 1 கரெக்டா? 5 1 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 3 3 எத்தனை 3 ஆக போகுது, 7 3 21. ஸோ 7 ஆன்சர். அப்போ 7க்கு உலகங்களை வாங்கலாம். எங்கப்பா இந்த பாருங்க, பர்ஃபெக்டாக வருதுங்க. நம்ம வந்து பயிற்சி 1.4 தான் பார்த்துட்ருக்கோம். 7th book ஃபஸ்ட் டைமில் 79th page நம்பரில் இருக்குது, தெளிவாக புரியுதுங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஈஸியான கணக்கு சரிங்களா? ரெண்டு கணக்கு முடிச்சிட்டேன், அதாவது நான் இவ்வளோ நேரம் பேசினேன், ஆனால் இப்போ வேகமாக போடுறேன் பார்த்தீங்களா, அதுதான் விஷயம் சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை, நல்லா கவனிக்கணும், 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கின்றன. நல்லா கேர்ஃபுல்லாக இந்த க்வெஸ்சன் கவனிங்க. உற்பத்தி செய்கின்றன எனில் அந்நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கையை காண்க. அப்பாடா எண்ணிக்கை இருக்குது, மேலே போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தெளிவாக முதல்லையே சொன்னேன், ஒரு வேலை என்பதை வேலையாக வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து எண்ணிக்கையிலும் சொல்லலாம் அமௌண்ட்டாகவும் சொல்லலாம். நீங்களே கவனிங்களேன், 5 நாட்களில் 35 மிதிவண்டிகளை உற்பத்தி செய்கிறாங்க. உற்பத்தின்றது என்னது என்னது நல்லா, நான் இப்போ கூட ஒரு க்வெஸ்சனில் முதல் சொன்னேன், 5 ஆட்கள் 1 நாட்களுக்கு 10 செங்கலை கட்டுறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், மாற்றோட சொல்கிறதா இருக்கட்டும் கரெக்டா? அப்போ அந்த 10 செங்கல்ன்றது என்னன்னு சொன்னேன், உற்பத்தின்னு கரெக்டா? அதே மாதிரி தான் க்வெஸ்சனை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அப்போ 5 நாளில் 35 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னும் போது, இது உற்பத்தின்னு அர்த்தம், 35ன்றது வேலையை குறிக்குது, தெளிவாக புரியுதா? ஓகே, இப்போ நாட்கள் எப்பவுமே 4 டைம்லாம் மேலே தான், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ நான் முதலே சொல்லிட்டேன், நாட்களாக இருக்கட்டும் டைமாக இருக்கட்டும் அவங்க எப்பவுமே மேலே தான் சரிங்களா? அப்போது 5 நாட்களில் 35 மிதிவண்டிகளை தயாரிக்கிறாங்க கரெக்டா? ஓகே, அடுத்தது ஈக்குவல் டு போட்டுக்கிட்டேன், அது அந்த நிறுவனம் 21 நாள்னா 4 மேலே வச்சுக்கிட்டேன், எத்தனை உற்பத்தி செய்வாங்கன்னு கேட்குறாங்க, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். புரியுதா? இப்போ போடுறது புரியுதுங்களா? சிம்பிளுங்க, இப்போது இதை நீங்கள் போட்டாவே வேலை முடிஞ்சிடுச்சு. எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பழைய புள்ளியை வகுத்துக்கணும் சரிங்களா? மீதி இருக்கிற பசங்களை பெருக்கணும், அவ்வளோதான் சரிங்களா? ஸோ இந்த கோலமாக போட்டுக்கிறல, இந்த கோலத்தை போட்டு வச்சிங்க, ஈஸியாக இருக்கும். அப்போது 21 35 பெருக்கணும், 35 × 21 பெருக்கிட்டேன்னா இன்னொன்று என்னது, எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் 5, அந்த பாய புள்ளி எங்கள் பகுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுப்பா. இப்போ என்ன பண்ணணும்னா, 5 7 5 35. ஓகேங்களா? ரைட்டு, 7 கூட 21 பெருகணும். 7 கூட உங்களுக்கு 21 பெருக முடியலன்னா 20 கூட ஒன்று பெருகிடுங்க. 20 பெருகுனா 10 பெருகுனா 70, 20 பெருனா 140 கரெக்டாக? 140. ஓகே, மீதி என்ன இருக்குது, 1 இருக்குது, 1 7 7, அந்த 7 கூட்டிங்க, அப்போ 147 பாருங்கள், பெருக வேணாம் மனசிலே போடலாம். அப்போ 147 சைக்கிள்கள் உற்பத்தி செய்யலாம், பர்ஃபெக்டாக வருது மா, நான் தெளிவாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் க்வெஸ்சனை படித்தாவே புரியும், இது ஒன்று நான் வந்து மேஜிக்லாம் கிடையாது. ஏன்னா நீங்களே பாருங்கள், 5 நாளில் 35 சைக்கிளை உற்பத்தி செய்கிறாங்க. உற்பத்தின்னு அவங்க சொல்லும் போது அது வேலையை தானே குறிக்குது சரிங்களா? ஏன்னா நீங்கள் தெரியாமல் 35 மேலே வச்சுக்காதீங்க. அதே மாதிரி தெளிவாக சொல்லிடுறேன், நாட்கள்
டைம் எப்பவுமே மேலே தான், அது எப்பவுமே கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த கணக்கு. ஓகே, அடுத்தது நாலாவது கணக்கு பார்க்கலாம் வாங்க. நாலாவது கணக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 280 நபர்கள் ஒரு விமானத்தில் இரு முறை பயணம் செய்கிறார்கள் எனில், அவ்விமானத்தில் 1400 நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த கொஷினில் நபர்கள்னு ஒரு வேர்டு வந்துருச்சு, அப்போ கன்ஃபார்மாக 280 மேலே வச்சுக்கலாம். கரெக்டா? ரைட்டு. அதுக்கு அடுத்ததா, இரு முறைகள் பயணம் செய்யலாம். இந்த வேர்டு என்ன? இதுவும் ஒரு வேலையை தான் குறிக்குது. மனுஷனுங்களால் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதன் மூலமாக அதோட அப்ளிகேஷன் எல்லாமே கீழே தான் வச்சுக்கணும். அப்படி தானே நான் சொன்னேன். ஆமாவா? இப்போ ரெண்டு முறை பயணம் செய்யலாம். இது வந்து எதை குறிக்கும் நீங்களே சொல்லுங்களேன். அதாவது மனிதர்களை மேலே வச்சுக்கணும், மனிதர்களின் எண்ணிக்கை. அதே மாதிரி டேட்டை மேலே வச்சுக்கணும், அதே மாதிரி டைமை மேலே வச்சுக்கணும், வேலை மொத்தமே கீழே வச்சுக்கணும். அப்புறம் ரெண்டு முறை நீங்கள் பயணம் செய்கிறீங்கன்னா அது ஒரு வேலை தானே. நீங்கள் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டே ரெண்டு முறை கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, என்னை ஏங்க வேலை வாங்குறீங்க டாட்டா டாட்டா அப்படின்னு நம்ம வீட்டை சண்டை போடுமா இல்லையா? அப்போது ரெண்டு முறை சைக்கிளில் போய் வந்தால் அது வேலைன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் விமானத்தில் ரெண்டு முறை பயணம் செஞ்சாலும் அது வேலையை தான் குறிக்குது. என்ன ஒரு விளக்கம், என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடாடா, சரி ஓகே. அடுத்தது 1400 நபர்கள், அவங்க நபர்கள்னு சொன்னதால மேலே வச்சுக்கிட்டேன். எவ்வளோ வாட்டி பயணம் செய்யலாம் அதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? புரிஞ்சு போச்சு சாமி. இப்போ என்ன சொன்னேன், இந்த எக்ஸ்பயர் புள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற, இருங்க இந்த கலரை மாற்றிப்போம், எக்ஸ்பயர் புள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவனே பகுத்துக்கணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மீதி இருக்கிற பய புள்ளிகளை பிரிக்கலாம், அவ்வளோதாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ நான் போடுறேன் பாருங்க. இப்போ 2 இங்கே போடலாமா? ஓகே, 2 × 1400. ஓகே, எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பயப்புள்ள 280. ஓகே, 280. சரி, இப்போ அடிக்கலாமா? அடிச்சிடுவோம். இந்த 0க்கு 0 கேன்சல். இது 1, இதில் பாதி 14. அடடே, சூப்பர்பா, ஈஜியாக வந்துச்சு. அப்போ இந்த 14க்கும் இந்த 14க்கும் கேன்சலு, இங்கே 1 வரும், இங்கே 1 இருக்குது, அப்போ 10 ஆன்சர். அவ்வளோதான். பாருங்கள், உண்மையாகவே மின்னல் வேகத்தில் போட்டுடலாம். கொஷின் தான் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் போகிறது ரொம்ப ஈஸி. புத்தகத்தில் இருக்கத்தான் சொல்கிறேன், ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்கோ. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது நான் புரிய வைக்கிறதுக்கு தான் நான் ஓவர் மார்க்லாம் கொடுக்கல, நானே போட்டுன்னு வரேன். சரிங்களா? அடுத்தது 5வது கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகின்றன. சரி, ஆனாடா என்ன ஸ்வீட்டாக இருக்கும், குலோப்ஜாமா இருக்குமா, பால்கோவா இருக்கலாமா, ஏதோ ஒன்று. சரி எனில், 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. என்னவோ ஸ்வீட்டாக பேசுகிறீங்க, நாங்களும் வேலைக்கு போயிட்டா நாங்களும் ஸ்வீட்டாக தான் இருப்போம். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 நபர்கள் குறிப்பிட்டாங்க. அப்போ 50 பசங்களும் மேலே வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து நபர்களோ டேட்டோ டைமுன்னாவே மேலே, வேலை மட்டும் கீழே. இதில் இனிப்பு தயாரிக்கணுமா? நல்லா கவனிங்க, ஈஸியாக. இப்போ சைக்கிள் தயாரிக்கத்தோ இல்லை இனிப்பு தயாரிக்கத்தோ ஸ்வீட் செய்கிறதுக்கு 3 கிலோ சர்க்கரை வேணும். நல்லா கவனிங்க மக்களே, மக்களின் மக்களே. ஸோ 3 கிலோன்றது எதை குறியுது? அந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்கான அளவு. அப்போ அது வேலை தானே, அப்போ 3 கிலோ தானே வச்சுக்கணும். அம்புடு தான் முடிஞ்சு போச்சு பாருங்க. 50 / 3 கிலோ வச்சுக்கிட்டா ஈக்குவல்ட்டு போட்டுக்கலாம். பிரதர் சிஸ்டர் ஒளரு, பிரதர் சிஸ்டர்ன்ற மக்கள்ன்ற என்னென்னவோ பேசியா, உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியா, நீங்கள் திட்டுறது நல்லா தெரியுது, கவனிங்கோ. இதுக்கு அப்புறமா திட்டுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 150 நபர்கள், அப்போ அவங்கள மேலே வச்சுக்கலாம். சரிங்களா? எத்தனை கிலோ சக்கரை தேவை, அவங்கள கீழே வச்சுப்போம். சரிங்களா? ஓகே, அவங்கள கொடுக்கல இல்லை, இவ்வளோ தான். இதை மட்டும் மனசுலேயே கிரியேட் பண்ணிடுங்க. எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பய புள்ளியை வகுத்துங்க, மீதி இருக்கிறவங்கள பெருக்குங்க. அவங்களுக்கு தான் ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ போகலாமா? அப்போ 3 × 150 பெருக்கலாம். 3 × 150 பெருக்கிட்டேன். ஓகே, யார் எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 150, அவனை வகுத்துப்போம். சரிங்களா? வகுத்தாச்சு. இப்போ ஆன்சர் போடலாம். 0க்கு 0
கேன்சல் ஓரஞ்சஞ்சு மூவஞ்சு பாஞ்சு இந்த மூணையும் இந்த மூணையும் பேருன்னா மூணு ஒன்பது அடாடாடா மூணு கிலோ ஒம்பது கிலோ வேணுமாங்க ஆன்சருங்க சிம்பிள்ங்க மூஞ்சி போச்சு எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்க. இதில் நீங்களே கூட பண்ணலாம் ஐம்பது பேருக்கு மூணு கிலோன்னா 150ன்றது எத்தனை 50 இருக்குது 3 50 இருக்குது சரிங்களா அப்போ 3 3 9 அப்போ நம்ம போகிற மெத்தேர் கரெக்டு கரெக்டாக சரி அவ்வளோதான் ஈஸி ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நான் முதலே சொன்னேன் பேசுறது ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும் அதுக்கு புரிஞ்சு போச்சுன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம் சரிங்களா. சரி அடுத்தது பார்க்கலாம் அடுத்த சம் ஆறாவது சம்ங்க ஆறாவது சம் என்ன சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.1 ஏழாவது புக்கு ஃபஸ்ட் டைம்ல 74வது பேஜ் நம்பர் இருக்குதுங்க சரிங்களா கவனிங்க. 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர் ஓகே கொடுக்கின்றார்கள். அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் இதை குழந்தைகள் அப்படின்னு சொன்னதால் அவங்க ஆட்களாக ஆகிடுறாங்க. ஆட்கள் எங்கே கண்ணில் பார்த்தாலும் அவங்கள மேலே வச்சுக்கணும் அப்போ 6 பேரை மேலே வச்சுக்கிட்டோம் புரியுதுங்களா. சரிப்பா அதாவது டேட்டாக இருக்கட்டும் டைமாக இருக்கட்டும் ஆட்களாக இருக்கட்டும் 50 பசங்களையும் மேலே வேலை மட்டும் கீழே சரியா ஓகே. அடுத்ததாக 24 பென்சில்கள்னு சொல்கிறாங்க. இந்த பென்சிலை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் போடலாம். அப்போ படம் வரைதல்ன்றது எதை குறிக்கிறது வேலையை குறிக்குது ஆடாடா. அப்போது 24ன்றது என்னது வேலை அப்போ எங்கே கீழே வைக்கணும் சரியாக போச்சு. என்னடா இது வாழ்வியல் கணிதன்றது தானா. ஆமாம் அப்போ 6 குழந்தைங்க மேலே வச்சுக்கிறேன் 24 பென்சில்கள் வச்சுட்டு விளையாடுறாங்க அவங்கள கீழே வச்சுக்கிட்டேன் ஓகே ஈக்குவல் டு போட்டுக்கிட்டேன். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா 18 குழந்தைகள் அப்படின்றதால் ஆட்களை குறிக்குது அவங்கள மேலே வச்சுக்கிட்டேன். அடுத்தது எவ்வளோ பென்சில் வேணுன்றாங்க அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் ஏன்னா அதை கண்டுபிடிக்கணும். இப்போ தான் சொன்னேன் எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பழபுள்ளைய வகுத்துக்குங்க மீதி இருக்கிற பசங்களை இருங்க மீதி இருக்கிற பசங்களை பெருக்குங்க அம்புடு தான் முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ எளிமையாக இருக்குது. அப்போ 18 24 பெருக்கணும் 18 24 பெருக்கிக்கிட்டு யாரை வகுத்துக்கணும் எக்ஸுக்கு ஆப்போசிட் யார் 6 அதை வகுத்துக்குங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஓகேவா. அடிக்கலாமா அடிக்கலாம். இந்த அடிக்கிற ஒர்க்கு கடக்கடைன்னு அடிச்சு பண்ணும் சரிங்களா. இதில் பாதி 3 அப்புறம் இதில் பாதி 12 சரிங்களா. எது ஒன்றாலும் அடிக்கலாம் தப்பு கிடையாது. ஓர் 3 3 நான் 3 12 ஓகே முடிஞ்சு போச்சுங்க. இப்போ என்னென்ன நம்பர் இருக்குது இந்த 18 4 மட்டும்தான் இருக்குது சரிங்களா. ஸோ 18 அப்படியே மனசுலேயே போடுங்க அந்த 18 கூட்டினா 36 36 கூட்டினா 72 அப்போ 72 அவ்வளோதான் மனசுலேயே கூட்டணும். 18 18 கூட்டணும் 36 கூட்டினா 72 பென்சில் வேணும் கரெக்டாக இருக்குதான் செக் பண்ணிக்கலாம். 72 பர்ஃபெக்டாக வருது ஆன்சர் கரெக்டாக போட்டோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போகிறோம் எக்ஸாம் மட்டும் டிஎன்பிசி கொஞ்சம் வச்சு விட்ருங்க நாங்கள் வேலைக்கு போயிடுறோம் சரிங்களா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது 7வது கொஸ்டின் இம்மா சிம்பிளாக இருக்கிற கணக்கெல்லாம் உங்களால் முடியல என்ன பண்ணுறது சரி இதுக்கப்புறம் ட்விஸ்ட் வைக்கலாம் வாங்க. என்னப்பா ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டை மாற்றி கொடுக்க போகிறாங்களாம் நம்மளை குழப்பறதுக்கு. சரி பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு 4.2 இருக்குதுங்க 18 அட்டைகளின் சார்ட்ஸுன்றாங்க சார்ட் வரையும் அது ஓ அதுவா ஓகே மொத்தம் எடை 50 கிராம் ஓகே எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையின் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிப்பா இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அட்டைங்க இருக்குதாங்க அந்த 15 அட்டைங்களோடைய எடை கொடுத்துருக்காங்க 50 கிராமு. அப்போது இதை நீங்கள் இப்படி யோசிங்களேன் 15 பேர் ஒரு நாளைக்கு 50 கிராம் வேலையை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. அப்போ இதில் யார் வேலை ஏன்னா கிராம்லாம் நீங்களே சொல்லலாம் அதெல்லாம் வந்து வேலையில் வரா வேலையில் தான் வரும் எண்ணிக்கையில் வராது சரிங்களா. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க சார் ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்கன்னா அது 50 கிலோகிராமு இல்லை கிராமுன்னு இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து பொருளை குறிக்கும் அதனால் வேலையை குறிக்கும் சரிங்களா உற்பத்தியை குறிக்கும் புரியுதா. ஸோ ஒரு இப்போ ஒரு செங்கலுன்றோம் செங்கலோட எல்லாம் 50 கிராமுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்
அப்படின்னும் போது அப்போ அந்த செங்கலோட இடம் 50 கிராம்னா அந்த செங்கல் இது எது ஒர்க்கு அப்படி தானே குறியுது, சரிங்களா? ஓகே, இப்போ நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். 15 அட்டை மேலே வச்சுக்கலாம். சரி, நான் அப்படியே வச்சுக்கிட்டே வரேன். 15 மேலே வச்சுக்கிட்டேன், 50 கிராம் ஓகேங்களா, அதை கீழே வச்சுக்கிட்டேன். ஓகே, ஈக்குவல் டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்குன்னா நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். 2.5 கிலோகிராம் இங்கே கிராமில் கொடுத்துட்டு இங்கே கிலோவில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தினா, இந்த கிலோவை எப்படி எழுதலாம், கிராமாக மாற்றணும்னா இந்த கிலோன்றது 1000 குறிக்கும். அந்த 1000 நீங்கள் பெருகிட்டா அது கிராமம் ஆகிடும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, சரிங்களா? நமக்கு கூட தெரியுங்க, 1 கிலோன்றது நாங்கள் 1000 கிராம், ஆமாம் தானே, புரியுதா? அப்போ இதை மட்டும் நான் இப்போ சால்வ் பண்ணிடுறேன், கவனிங்க. 2 1/2 கிலோகிராம்ன்றாங்க. இப்போ இது ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. இந்த கலப்பு பின்னத்தை வச்சுன்னு ஒன்றுத்துக்கு லாக் கிடையாது. அந்த பாய்ப்புலேயே முதல்ல பின்னமாக மாற்றுங்கோ. அப்போ இதாக கூட இதை பெருகணும் கரெக்டாக. அப்படி பெருகுனா 2 2 4 கிடைக்கிற வேல்யூ கூட்டிக்கணும். அதனால 5/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கலப்பினத்தில் இருக்க பினமாக மாற்றிட்டேன். இதாக கூட நான் ஏன்னா இங்கே யூனிட் சேமாக தான் கணக்கு போட முடியும், கரெக்டா? யூனிட் சேமாக இல்லாமல் எந்த கணக்குமே போட முடியாது. இங்கே கிராமில் கொடுத்துட்டு இங்கே கிலோகிராமில் கொடுத்ததால நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதாக கூட ஒரு 1000 பெருக்கலாம், சரிங்களா? ஓகே, பெருக்கிட்டேன். ஒரு 2 இதில் பாதி 1, இதில் பாதி 500 கிடைக்கும். 500 கூட 5 பெருக்கினா 5 × 25 2500 முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? இதான் ஆன்சர். ஆன்சர் மீன் இந்த 2.5 கிலோ வந்து 2500 கிலோ கிராமம்னு சொல்லலாம், கிலோகிராம கிராமம்னு மாற்றிட்டேன், புரியுதா? இது கொஞ்சம் ஒர்க்கு சைடில் நீங்கள் மனசில் போட்டுக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து யூனிட் எல்லாமே சேவை மாற்றிட்டுங்க. இப்போ போகலாமா? 15 சார்ட்டு, அது எவ்வளோ கிராம்னா 50 கிராம், சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்தது என்ன சொல்கிறேன்னா, 2500 கிலோகிராமில் கிராம், ஏன்னா 2.5 கிலோகிராம நான் கிராமம் மாற்றிட்டேன். இதில் எத்தனை சார்ட் உருவாக்கலான்னு கேட்குறாங்க, இதாங்க க்வெஸ்சன். புரிஞ்சிருச்சா? இதை நான் போட்டுட்டேனா இப்போ என்ன பண்ணோம்? வழக்கமாக அதுதான், இதை நீங்கள் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பயப்பள்ளியே பகுத்துக்கணும், மீதி இருக்கிற பசங்களை பிரிக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? அப்போ பாருங்கள், சிம்பிளாக போகிறோம். 2500 × 15 எஸ் 15 ஹோல் டிவைடட் பை எத்தனை 50, சரிங்களா? ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? 0 × 0 கேன்சல், ஓகேங்களா? அப்புறம் 1 × 5 5 × 25 50 தான் வரும், கரெக்டாக? 50 கூட 15 பெருக்கணும், அவ்வளோதான். இப்போ தான் சொன்ன கடை பாருங்களேன், நம்ம எல்லா இந்த 11வது சீரீஸ்லேயும் 5 பெருகிற நம்பர் ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்கூல் புக்கில் கிட்டே நாம் போடணும் வரல, 5 கூட எந்த நம்பரை பெருகினாலும் அதை பாதியாக்கி ஒரு 0 சேர்த்துக்கலாம், கரெக்டாக? இங்கே ஆல்ரெடி இன்னொரு 0 இருக்குது, இருக்கட்டும், அது நம்ம கட்சியாக போட்டுக்கலாம். 5 கூட 15 பெருக்குன்னா 15 பாதியாக்கி ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 15 பாதி 7.5, ஆமாம், 7.5 தான் ஜாமி, அந்த 7.5 தான் இப்படி கிடக்குறேன். சரி, 7.5 கூட ஒரு 0 சேர்த்தா 75, கரெக்டாக? 75 இங்கே ஆல்ரெடி ஒரு 0 பாயப்பில் இருக்குது, அதை அப்படியே சேர்த்துங்க. அப்போ 750 முடிஞ்சு போச்சு. எப்படி ஈஸியாக பெருகிட்டேன் பாருங்க, மனசிலே பெருகணும், டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கலாமா? 750 தோ பர்ஃபெக்டாக ஆன்சர் இருக்குது, அவ்வளோதான், சிம்பிள் சிம்பிள், ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 8வது சம் 8வது சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு 2 நோட்டு புத்தகங்களை 24 ரூபாய்க்கு வாங்குகிறார். ஓகே, அவர் அதே அளவுள்ள 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது? நீங்கள் போகிறீங்களா? ஹோம்ஒர்க், சரிங்களா? பாருங்க, ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், நல்லா தெளிவாக க்வெஸ்சனை புரிஞ்சுட்டு ஆன்சர் வந்துடும். 2 நோட்டு புத்தகங்களை 24 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போது இதில் நீ இப்படி யோசிங்களேன், 2 ஒரு வேலையை செஞ்சு 24 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, கரெக்டாக? இதுதானே தெளிவாக புரியுதா? 2 நோட்டோட விலை 24 ரூபாய். அப்போ 2 ஆட்களை குறிக்கும், 24 ரூபான்றது அதோட வேலையை குறிக்கும், கரெக்டாக? புரியுதா? ஓகே, அப்போ நீங்கள் 2 எங்கே வைக்கணும், 24 எங்கே வைக்கணும்னு புரிஞ்சிருச்சு. அதே அளவுள்ள 9 நோட்டு புத்தகங்கள், 9 நோட்டு புத்தகங்கள்லாம் அதுவும் வேலையை தான் குறிக்குது, சரிங்களா? எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாம்னு கேட்குறாங்க, அப்போ அதை கீழே போட்டுருவீங்க, அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் போடுங்க, போட்டு ஆன்சர் 102 104 108 110 அப்படின்றது டக்கு டக்குன்னு சொல்லுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்தது 9வது க்வெஸ்சன் போயிடலாங்க. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க
எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு. இதில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாயிடுச்சு, ஏன்னா நான் முதல்லே சொல்லிட்டேன், நாட்களோ டைமோ நேரமோ கொஷினில் இருந்தால் அவங்க எப்பவுமே மேலே தான். அப்போ இதில் நீங்களே பாருங்கள், 2:30 அப்படின்னு கொடுத்ததால இது டைமை குறிக்குது, அப்போ இதுதான் மேலே. இதனால் 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க, அப்போது 90ன்றது வேலையை குறிக்குது, கரெக்டாக. அப்போது இப்போ நம்ம யூனிட்டை சேவாக மாற்றிக்கலாங்க, ஏன்னா கணக்கு வராது. 2:30 ஒன்று மணியாக மாற்றணும், 2.5 மணி நேரம் போடலாம், இல்லை மொத்தமாக நிமிஷமாக மாற்றணும். 2nd கட்டம்னா வச்சுங்களா கணக்கு போடக்கூடாது, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறது மேக்ஸ், நான் சொல்ல ஓகேங்களா, நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். அப்போ 2:30 இது எப்படி எழுதலாம், முதல்ல 1 மணி நேரம்ன்றது 60 நிமிஷம் கரெக்டாக, அப்போ 60 நிமிஷம் 1 மணி நேரம், 2 மணி நேரம்னா இன்னொரு 60 நிமிஷம் கரெக்டு, 1:30 இதிலே கொடுத்துருக்காங்க, இதானே நிமிஷம், அவ்வளோதான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், மஞ்சளே கொடுங்க 0, 6, 12 ஒரு 3, 15 150 நிமிஷம் அவ்வளோதாங்க. அப்போ 2.5 மணி நேரத்தை 2:30 150 நிமிஷம்னு போடலாமா, தப்பே இல்லை சரிங்களா. ஓகே இப்போ பாங்க, கவனிங்க ஈஸி கடகடன்னு போடலாம், எப்படி போகிறேன்னு பாருங்கள். அப்போ 150 நிமிஷம் மேலே வச்சுக்கிட்டேன், எவ்வளோ கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்களா, அதை கீழே வச்சுக்கிட்டேன். ஈக்குவல்ட்டு இப்போ எவ்வளோ கிலோமீட்டரு இங்கேயே சொல்லிக்கிறாங்க, எவ்வளோப்பா 210 கிலோமீட்டர் போகிறாங்களாம், அப்போ 210 கிலோமீட்டர் 80 நேரத்தில் போயிருப்பாங்க, அவ்வளோதான். பாருங்கள் இந்த செட்டப் கொண்டு வந்துட்டாவே போதுங்க, அது கொஞ்சம் அதாவது 1 செகண்ட் 2 செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம நிறைய கணக்கு போட போகிறோம். நீங்கள் அதாவது கொஷின் எவ்வளோ மின்னல் வேகத்தில் போகிறீங்க மட்டும் பாருங்கள், எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பாயப்பள்ளியே வகுத்துங்க, மீதி இருக்கிற பசங்களை பெருக்குங்க, இது நல்லா அப்படியே கூட கூடவே வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு சரிங்களா. ஓகேங்க அப்போ போடலாம், 210 எத்து விடாலும் போடுங்க பெருக்கல் தானே, அப்புறம் வந்து 150 ஏச்சார் முதல்ல போடலன்னா கேட்காதீங்க, ரெண்டு பேரையும் பெருக்கணும், எது வேணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா, வகுத்தல் 90ங்க சரியா போச்சு. இப்போ இதை சுருகுனா ஆன்சருங்கோ, சுருகலாம் வாங்க, அந்த 0 கேன்சல். ஓகே அடுத்தது 3 அடிக்கிறேன், 3:09:53 அடடே இதுக்கப்புறம் அடிக்க முடியாது ஜாமி. அப்போ 21:03 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் 7 இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கனே கரெக்டு, 150 ஓகே, 210 ஓகே, 1 நிமிஷம் அடிக்கல, நான் தான் சொல்லிட்டேன், 7:21 கரெக்டுங்க சாரி அடிக்க முடியாது, நான் தான் சொல்லிட்டேன் கரெக்டே, ஓகே அச்சுலாம் 7 கூட 5 பேருக்கு போகிறீங்க, 7:35 அப்படியே ஓகேங்களா கரெக்டாக, வேறு எதனா 0 இருக்குதா, 0 இருக்குதா, இருங்க ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டேங்க, ஏதோ ஒன்று தப்பா, ஆமாங்க, எஸ் இருங்க நான் கொஞ்சம் இருங்க ஒரே நிமிஷம், ஏன்னா நம்ம மறுபடியும் குழப்பணும், நான் தெளிவாக போட்டேன், 1-0 விட்டேன், அதான் என்னை குழப்புது, நான் அப்படியே போகிறேன் அப்படியே இருங்க கவுனிங்க. ஸோ இங்கே என்னென்ன இருந்துச்சு, 150 × 210 / 90, எப்பா நீங்களும் இதே மாதிரிலாம் போடாதீங்க, நீங்கள் பேப்பரில் போட போகிறீங்க, நான் வந்து இங்கே மொபைல் ஸ்க்ரீனில் போடுறேன் சரிங்களா, இங்கே பாருங்கள் இந்த 0 இந்த 0 கேன்சல், நான் கலர் மாற்றி போடுறேன் ஈஸியாக இருக்கும். அடுத்தது 3:09:53 கரெக்டாக 50 இதான் விட்டேன், அதுதான் குழப்பம் சரி ஓகே முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தீங்களா 1:03:03 இப்போ பாருங்கள் தெளிவாக தெரியுது, ஓகே சார் ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5:03 35 × 0 = 350 ஓகே, 350 அப்போ 350 நிமிஷம் ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு தெளிவாயிடுச்சா, 350 நிமிஷம் இருக்குதான்னு பார்க்கலாம், ஆயிடுச்சிடுறேன், 350 நிமிஷம் காணுமே அட்டை என்னடா பண்ணுறது, 350 நிமிஷம் இல்லை. ஓகே இதை மணியாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, இந்த 350 நிமிஷத்தை டைமாக கன்வெர்ட் பண்ணலாம் ஜஸ்ட்டு 60 கூட பெருகிட்டா ஆன்சருங்க ஓகேவா, ஓகே 0 கேன்சல், கண்டிப்பாக 6வது வாய்ப்பாடில் 35 வருமானம் 6:36 வரும், கண்டிப்பாக அடிப்படாது, பாயிண்ட்டு தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவனிங்க நல்லா கவனிங்க, இதை அடித்தா கண்டிப்பாக என்ன வரும், 5:30 வரும், அப்போ இங்கே ஒரு 5 வச்சுக்கிறேன் சரிங்களா, மீதி எவ்வளோ இருக்கும் நீங்கள் இங்கே பாருங்களா இப்படி போடுறேன், 5 மீதி எவ்வளோ இருக்குது, ஒரு 5 இருக்குது, 5/6 வரும் இங்கேண்ணா இவ்வளோ தானே புரியுதா, ஓகே கவனிங்க நல்லா தெளிவாக கவனிங்க, ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்கணும், இப்போ நமக்கு தெரியுது 5 மணி நேரம் சம்திங் ஒரு ஏதோ ஒன்று இருக்குது அப்படியா, இப்போ அப்படியே வாங்க 5:50 இதில் மீதியில் இங்கே 4 மணி நேரம் வராது, 4:50 வராது, 5 முழுமையாக வராது, அப்போ 5:50 அவ்வளோ ஆன்சர் முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி கொடுங்க, ரொம்பலாம் அக்குரிட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க டிஎன்பிசியில்.
ஸோ இப்போ நான் போட்ட மாதிரி 350 அடிங்க. அடிச்சிங்கன்னா நமக்கு 5 முறை முழுமையாக அடுது, 5,630 வருது, மீதி வந்து 5 இருக்குது, அப்போ 5/6 இருக்குது, அதை அப்படியே ஒதுக்கிடுங்க, அப்போ 5 மணி நேரம் சம்திங் வருது. அப்போ ஆப்ஷன் அப்படியே கவனிங்க, கவனிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இதாக வருது. இவ்வளோதான் ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின்ங்க, 9 கொஸ்டின் நினைக்காதீங்க. ஒரு கொஸ்டினுக்கு நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணதால ஒரு கொஸ்டின் விட்டு எல்லாம் டைம் ஓடிட்டோம். ஸோ இந்த ஓமாரி சம் போடுங்க, எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது தொடர்ச்சி இருக்கும், நான் 7th புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தலாம், தெளிவாகிடும், நோட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. இதில் எவ்வளோ சம் இருக்குதோ மொத்தத்தையும் பார்க்க தான் போகிறோம். எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, மறக்காமல் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். நம்ம ஈஸின்னு நினச்சிடாதீங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம 80 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணும்போது எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தயவு செஞ்சு வெளியிலேயே போயிடாதீங்க, சரிங்களா? நிறைய என்ன உயிரிழப்புகள் தான் நிறைய ஏற்படுது, சரிங்களா? ஸோ நமக்கு உயிர் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் வேலைகள். ஸோ அதனால் வீட்டிலேயே சேஃபாக இருங்க, நம்ம டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். அப்படியும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாஸ்க் கூட போயிட்டு வாங்க, சுத்த பத்தமாக இருங்க, அவ்வளோதான், சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.